نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற சரித்திர தொடரில் நாம் இதுவரை 208 தொடர்களை பார்த்திருக்கிறோம். இறுதியாக 8வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஆளுமைகளை பற்றிய வாழ்க்கை வரலாறுகள் 208வது தொடரோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. அல்லாமா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரஹிமகுல்லா அவர்களை பற்றி 208வது தொடரிலே பார்த்து முடித்த நாம் இன்றிலிருந்து 9வது நூற்றாண்டின் ஒப்பற்ற ஆளுமைகள் என்கிற வரிசையின் கீழ் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்து மார்க்கத்தினுடைய சேவைகளை புரிந்து சத்திய சன்மார்க்கத்திற்காக வேண்டி மகத்தான பங்களிப்பு செய்த மாண்பிற்குரிய நல்லவர்களை பற்றி பேசக்கூடிய வரிசையில் 9வது நூற்றாண்டில் முதலாவதாக நாம் பார்போற்றும் பல்கலை வேந்தர் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா அவர்களை பற்றித்தான் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா 9வது நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை. அந்த நூற்றாண்டில் அவர்களை விட சிறந்து யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஏன், பல்வேறு நூற்றாண்டுகளிலும் பின்னர் வந்த நூற்றாண்டுகளில் யாரும் எட்ட முடியாத அளவுக்கு சிகரத்திலே சேவை சிகரம் தொட்டவர்கள் சேவையில் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர் என்று சொல்லலாம். இவர்களுக்கு பட்ட பெயர் உண்டு, இப்னுல் குத்துபு, நூல்களினுடைய மகன். உண்மையாகவே அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த மண்ணில் சுமார் 61 வருஷ காலம் மட்டும்தான் இவர்களால் வாழ முடிகிறது. 61 வயதிலே 600 வருஷம் ஒருவர் வாழ்ந்து என்னவெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ அத்தகைய செயற்கரிய செயல்களை செய்து இந்த உலகத்தில் தங்களின் பேனாவால், தங்களின் எழுதுகோளால் ஒரு மாபெரும் எழுத்து புரட்சியை மார்க்கத்திற்காக செய்தவர்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா. 18 வயசில் எழுத துவங்கிய இவர்களின் பேனா 61 வயதில் நிறைவு வருகிறது. 43 வருஷங்கள் ஒருவர் தொடர்ந்து மார்க்கத்திற்காக எழுதி எழுதி எழுதி, அல்லாஹு அக்பர், 600 கிதாபுகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள். பல கிதாபுகள் தனி நூல், பல கிதாபுகள் நிறைய பாகங்களை உள்ளடக்கிய நூல், சில கிதாபுகள் சின்ன சின்ன ரிசாலாக்கள். ஒரு பல்வேறு கலைகளிலும் தேர்ந்த விற்பன்னராக, அத்தனையிலும் பாண்டித்துவம் பெற்றவராக, 600 கிதாபுகள், ஒரு சில பேர் எண்ணி சொல்லுகிற பிரகாரம் அதற்கும் மேல் சுமார் 1000 வரைக்கும் கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்களின் வரலாறுக்குள்ளே போவதற்கு முன்னால் அவர்களை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் குறித்து ஒட்டுமொத்தமாக அவர்களின் கிதாபுகளில் எத்தனை பக்கங்கள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் அவர்கள் வாழ்ந்த 61 காலத்தினுடைய வாழ்நாட்களின் மீது ஒரு சராசரியாக கணக்கிட்டு பார்க்கிற போது, பிறந்த நாளில இருந்து ஒவ்வொரு நாளும் 40 பக்கம் இந்த உம்மத்துக்காக அவர் எழுதியிருந்தால்தான் இத்தனை கிதாபுகளை அவரால் எழுதியிருக்க முடியும். வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நாளும் 40 பக்கங்கள். நாமெல்லாம் 4 பக்கம் எழுதுவதற்குள்ள ஒரு ஒரு பிரசவிக்கிற வேதனை அளவுக்கு போய்விடுகிறது. 600 கிதாபுகளுக்கு மேல் இந்த உம்மத்திற்கு தந்த அவர்களை என்னவென்று சொல்ல பாருங்கள். அவர்கள் வரலாற்றின் சில பக்கத்தை பார்க்கலாம்.
மிசிர் தேசம் கண்டெடுத்த மாணிக்கம் ஹிஜ்ரி 849 ரஜபு பிறை அன்றுதான் தொடங்குகிறது. இந்த ரஜபு பிறை அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவில் உயர்ந்த உலமாக்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு வீட்டில் பிறக்கிறார்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா. தந்தை அவர்களுடைய அசல் பெயர் அபூபக்கர், கமாருத்தீன் அபூபக்கர் என்று சொல்வார்கள். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா அவர்களுடைய தந்தை மிகப்பெரிய கல்விமான், எப்போதும் கிதாபுகளோடு வாழ்பவர், பள்ளி அறைகளில் பாடம் நடத்திய உலமாக்களை உருவாக்கிய பெரிய மேதை. யார் யார் எந்தெந்த வீட்டில் வளர்கிறார்களோ உருவாகிறார்களோ அவர்களை பொறுத்துத்தான் அடுத்தடுத்து அவர்களின் வளர்ப்பும் வளர்ச்சியும் இருக்கும் அல்லவா. இந்த தந்தைக்கு பிறந்த மகன்தான் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா. தாய் துருக்கிய தேசத்தை அசலாக கொண்ட, நன்கு அரபு அறிந்த அற்புதமான ஒரு தாய். இந்த தாய் தந்தைக்கு பிறப்பவர்கள் தான் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா. எப்போதும் கிதாபுகளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த தந்தை ஜலாலுத்தீன் சுயூத்தி தாயின் வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கிறார்கள். நிறைமாத கர்ப்பம். நிறைமாத கர்ப்பமாக இருக்கிற போது கிதாபுகளை பார்த்து கொண்டிருந்த தந்தை அவர்களின் வீட்டுக்குள்ளே இருந்த பெரிய நூலகம், கிடைப்பதற்கு அரிதான எங்கும் இல்லாத பல்வேறு கிதாபுகள் அந்த நூல் நிலையத்தில் இருக்கும். ஒரு கிதாபின் பெயர் சொல்லி அதை எடுத்து வர சொல்லி மனைவியை அனுப்புகிறார். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற சுயூத்தி இமாம் அவர்களுடைய தாய் வயிற்றிலே சுயூத்தியை சுமர்ந்திருக்கிற போது போய் கிதாபை எடுப்பதற்காக போன இடத்தில் பிரசவ வலி வந்துவிட்டது. இந்த பிரசவ வலி வந்தபோது அங்கேயே கிதாபு கொண்டு வராமல் அங்கேயே அவர் பிரசவித்து விட்டார். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா சுற்றியும் கிதாபுகளுக்கு மத்தியிலே குழந்தையாய் பிறக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு இபுனுல் குத்துபு என்று ஒரு பெயர் வந்தது. எதனால் இந்த இபுனுல் குத்துபு வந்தது என்பதை பல்வேறு வரலாற்றாசிரியர்கள் அதன் மூலமாக கிடைக்கிற சைகனையையும் சேர்த்து எழுதுகிறார்கள். இப்படி கிதாபுகளுக்கிடையில் ஒரு லைப்ரரிக்குள்ளே பிறக்கிற குழந்தை பின்னால் இதனுடைய வாழ்க்கையும் இந்த கிதாபுகளோடு தான் இருக்கும் என்று இறைவன் சொல்லாமல் சொன்ன ஒரு செய்தி தான் அது. அவர்களுடைய மாணவர்களில் அல்லாமா ஐதுரூசி ரஹிமகுல்லா, இப்னு இயாஸ் ரஹிமகுல்லா இவங்கெல்லாம் ஃபி தாரீஹு சுயூத் என்ற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகவும் மகத்துவம் மிக்க ஒரு பெற்றோருக்கு பிறந்த குழந்தை அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா. பிறந்த உடனே குழந்தையை தந்தை வாங்குகிறார். எல்லாம் கிதாபுகளுக்கு மத்தியில் நடக்கிறது. எடுத்துட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த காலத்தில் வாழ்ந்த ஷேக் முஹம்மது அல் மஜ்தூப் என்று ஒருவர் இருந்தார். தன்னிலை மறந்த ஞானி, மெஞ்ஞானி என்று சொல்லுங்கள், உலகப்பற்ற இறைவனோடு மிகவும் ஒன்றி போயிருந்த இறைநேசரான ஷேக் முஹம்மது மஜ்தூபினுடைய மடியிலே கொண்டு போய் இந்த ஜலாலுத்தீன் சுயூத்தியை வைக்கிறார்கள். பரக்கத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இருந்தே இந்த உம்மத்தில் அப்படி ஒன்று நடக்கிறது. நல்லோர்களின் மடியிலே கொண்டு போய் குழந்தையை வைப்பார்கள். சமயங்களில் அவர்கள் பெயர் வைப்பார்கள், தேன் தொட்டு வைப்பார்கள், ஜம்சம் தண்ணீர் கொடுப்பார்கள், அல்லது தங்கள் எச்சிலால் ஏதாவது பழத்தை சவைத்து சுவைத்து அவர்களுக்கு கொடுப்பார்கள். மடியிலே வைத்து அந்த குழந்தையின் பரக்கத்துக்காக இப்படி செய்கிற வழக்கம் இந்த உம்மத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்து இருப்பது நமக்கு தெரியும். மிகப்பெரிய இறைநேசர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஷேக் முஹம்மது அல் மஜ்தூப் ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த குழந்தையின் கல்விக்கும் நல் அமலுக்கும் துவா செய்து அந்த குழந்தையை கொடுத்தார்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி. பெற்றோர்களின் பேராதரவோடு ஆசியோடு நல்லோர்களின் நல்துவாவோடு வளர்கிறார்கள். பாருங்கள், அவர்களுடைய ஏனைய வரலாற்றின் வரிகளை பார்ப்போம். அவர்களுடைய பட்டப்பெயர் அபுல் ஃபதுல், அவர்களின் சிறப்பு பெயர் ஜலாலுத்தீன், அவங்களுடைய சொந்த பெயர் அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் என்பதுதான் அவர்களுடைய பெயர். அபுல் ஃபதுல் என்பதும் ஜலாலுத்தீன் என்பதும் சிறப்பு பெயர்கள் மற்றும் பட்டப்பெயர்கள். இவர்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த ஏழாவது நாள் தந்தைதான் பெயர் வைக்கிறார், அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைக்கிறார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றை பேசுபவர்கள் எழுதுகிறார்கள், ஏன் அப்துர் ரஹ்மான் என்று இவனுக்கு பெயர் வைத்தார்கள் இந்த குழந்தைக்கு
என்று எழுதுகிறார்கள். அதற்கு பல்வேறு காரணங்கள். நம்பர் ஒன்று, அஹபுல் அஸ்மா இலல்லா, அல்லாவுக்கு ஆக பிரியமான பெயர் அப்துர் ரஹ்மான். ரெண்டு பெயர்கள் நம்ம ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒன்று அப்துல்லா, இன்னொன்று அப்துர் ரஹ்மான். எனவே இறைவனுக்கு பிடித்தமான பெயர் வைக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, மலக்குமார்களில் ஹதரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், சூர் ஊதும் பொறுப்பை வகிக்கிற இஸ்ராஃபீல் அவர்களுடைய பெயர் அப்துர் ரஹ்மான். இஸ்ராஃபீல் என்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம், அப்துர் ரஹ்மான் என்று அர்த்தம். எனவே அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று விரும்பி வைத்தார். அல்லது மூணாவது ஒரு காரணம், இது காரணம் மட்டுமல்ல முக்கிய காரணம், தந்தை பெயர் அபூபக்கராக இருக்கிற போது, உண்மையாகவே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார், அந்த மகனுக்கு அப்துர் ரஹ்மான் என்று பெயர். அதே பெயரை இவருக்கு வைத்தால் எப்படி வரும்? அப்துர் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், அபூபக்கருடைய மகன் அப்துர் ரஹ்மான் என்று அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தைப் போலவே இந்த குடும்பத்திலேயும் ஒரு அபூபக்கருடைய மகன் அப்துர் ரஹ்மான் என்று வரும் அல்லவா? எனவே அந்த பெயரை வைத்தார்கள். இது முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைத்ததற்கு நாலாவது இன்னொரு காரணமும் சொல்லுகிறார்கள். என்னன்னா, ரஹ்மானுக்கு அடிமை என்கிற ஒரு வாசகம் அதிலே இருக்கிறது. பொதுவாக ஒருவர் யாருக்கு அடிமையாக இருக்கிறார் என்று விசாரிக்கிற போது, அவர் ரஹ்மானுக்கு அடிமை என்கிற போது தானாக பெயரும் அதுவே ஆகிவிடுகிறது, அதற்குள்ளேயே புகழும் இருக்கிறது. அவர் அல்லாஹுவினுடைய அடிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க, உங்களை என்ன பெயர் சொல்லி அழைப்பது, உங்களுக்கு அல்லாஹ் எப்படி அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, என்னை அபிது என்று சொல்லுவதை நான் பிரியப்படுகிறேன். அதாவது நபி என்பதை விட, ரசூல் என்பதை விட, முஹம்மது என்பதை விட, எத்தனையோ பெயர்களை விட, ஹாமிது, அஹமது, மஹமூது என்று என்னென்னவோ சொல்லுவதை விட நான் அபிது என்று அழைக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு பின்னல் தான் மேராஜினுடைய நிகழ்ச்சியை குறிப்பிடுகிற குர்ஆனுடைய வசனம், சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபிதிஹி, தன் அடிமையை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று வருகிறது. எனவே ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற பட்டங்களிலெல்லாம் பெரிய பட்டம் என்ன தெரியுமா? அவர் ரஹ்மானுக்கு அபிது என்பது. தன்னுடைய மகன் அப்படி ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துர் ரஹ்மான் என்று வைத்தார். பெயருமானது சிறப்பு, புகழும் ஆனது. இது அடுத்து நாலாவது காரணம். அஞ்சாவது ஒன்று உண்டு. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை விரும்பி அந்த ஆயத்திலே அல்லாஹ் இறைநேசர்களை பற்றி பேசுகிறான். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இபாதுர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானுகளெல்லாம், யம்ஷூன அலல் அர்தி ஹவுனன் வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா, ரஹ்மானுடைய அடியார்கள் இப்படி இருப்பார்கள் என்று அவர்களின் நடை உடை பாவனை, அவர்களின் செயல், அவர்களின் நற்காரியம், அவர்களின் பாவ மன்னிப்பு, அவர்களின் துவா, ஒரு நீண்ட அல்லாஹு தஆலா பட்டியலை சொல்லுகிறான். திருக்குர்ஆனில் அந்த ரஹ்மானுடைய அடியார்களிடம் என்ன நல்ல தன்மையெல்லாம் இருக்குமோ அந்த நல்ல தன்மையெல்லாம் நம்ம பையன்டே வரணும்னு சொல்லி வச்ச பேர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அபிபக்கர். அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அந்த அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய மகனுடைய பெயரை வைத்தார்கள். இவர்களுடைய பட்ட பெயர் ஜலாலுத்தீன். ஜலாலுத்தீன்கிற பட்ட பெயரையும் அவங்க தகப்பனார் தான் வச்சாங்க. தகப்பனாருக்கு பட்ட பெயர் கமாலுத்தீன். எனவே பையனுக்கு ஒரு பெயர் வேணுங்கிறப்போ ஜலாலுத்தீன் அப்படின்னு வச்சிட்டாங்க. இன்னொரு துணை சிறப்பு பெயர் ஒன்று இருக்குது, அபுல் ஃபதுல். அந்த அபுல் ஃபதுல் என்கிற பெயர் யார் வச்சா? அவங்களே எழுதுறாங்க இமாம் சுயூத்தி, எனக்கு இந்த குண்யத்தை, இந்த சிறப்பு பெயரை யார் வச்சாங்கன்னே தெரியல. என்னுடைய தந்தை அபுல் ஃபதுன்னு வச்சாரா அல்லது மற்றவங்க வச்சாங்களான்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய தந்தையுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய ஆலிம், தந்தையினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர், நீதிபதிகளுக்கெல்லாம் பெரிய நீதிபதி, காதியுல் குதாத் இஸ்ஸுத்தீன் அஹமது பின் இப்ராஹிம். அவங்கள்ட்ட என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் அப்போ அங்கே போனேன். அவங்க ரொம்ப பெரியவங்க, பெரிய ஆலிம், என் தந்தை வயதொத்த நண்பர். அப்போது கேட்டாங்க, பேர் என்ன? பேர் சொல்லியாச்சு. உன்னோட குன்னியத்து என்ன? உன்னுடைய சிறப்பு பெயர் என்ன? உன்னை எப்படி கூப்பிடுறது? மா குன்னியத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவர் சொன்னார், எனக்குன்னு எந்த பட்ட பெயர், எந்த சிறப்பு பெயரும் எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அவர் வாயில் சொன்னார், இனிமேல் நீ அபுல் ஃபதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரக்கில், ஒரு ஒரு ஓலையில் அபுல் ஃபதுல் அப்படின்னு அவர் தான் முதல் முதல்ல எழுதினார்.
எழுதிட்டு சொன்னாரு, அபுல் ஃபதல் இந்த பட்ட பேர் இந்த உலகத்துல முதல் முதல்ல ரசூல் சல்லாசமுடைய சச்சா அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு தான் இந்த பட்ட பேர் இருந்துச்சு. அப்பாஸ் ரதியல்லானுடைய ஒரு மகன் பேர் ஃபதலு, அதனால ஃபதலுடைய தந்தை என்று குறிக்கும் வண்ணம் அபுல் ஃபதல் என்று அப்பாஸ் ரதியல்லானுக்கு பேர் இருந்துச்சு. அந்த பேரை நான் உனக்கு சிறப்பு பெயராக வைக்கிறேன். நாங்கள் இப்போ கூட்டி பாருங்க, அபுல் ஃபதல் சிறப்பு பெயர், ஜலாலுத்தீன் பட்டப்பெயர், அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிறது இயர் பெயர், அவங்களுடைய தந்தை பெயர் அபூபக்கர். அது என்ன சுயூத்தின்னு சொல்கிறீங்களே, ஜலாலுத்தீன் சுயூத்தி. சுயூத்தி அது ஒரு குக்கிராமம், அங்கே இருக்கிற ஒரு கிராமம். கிதாபுகளில் ஏன் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்களை கூட எழுதியிருக்கிறார்கள். அந்த ஊருக்கு பல்வேறு பெயர்கள், அஸ்யூத், உஸ்யூத் என்று சொல்லுவார்கள், சியூத்தி, சயூத்தி, சுயூத்தி, அஞ்சு விதமாக படிக்கலான் இருக்குது. பரவலாக ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா என்றே பெயர் இதாயிருச்சு. சின்ன வயசுலேயே குழந்தைய நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, நாம் சொன்னோம் இல்லையா, ஷேக் முகமது மஜ்தூப்கிட்ட கொண்டு போய் மடியில் வச்சு பரக்கத்து வாங்கிட்டு வந்தாங்க. மூணு வயசு நாலு வயசு இருக்கிறப்பவே அங்கே மிஸ்ரில் அல்லாமா புகாரியினுடைய விரிவுரையாளர் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமகுல்லா பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹதீஸினுடைய மஜ்லிஸு, தந்தை அந்த மஜ்லிஸுக்கு போகும்போது இந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிடுவார். மூணு நாலு வயசாக இருக்கிற போதே உலகத்தின் மிகப்பெரிய ஆலிமான ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மஜ்லிஸில் கொண்டு போய், அப்போவெல்லாம் விளங்க முடியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இவங்களால புரிய முடியாது, எழுத முடியாது, படிக்க முடியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் மூணு வயசு நாலு வயசுலேயே உயர்ந்தவர்களுடைய மஜ்லிஸில் கொண்டு போய் தங்கள் குழந்தைகளை அமர வைத்து அழகு பார்க்கிறது என்பது அந்த கால பெற்றோர்கள் பரக்கத்தை தேடி அவர்கள் செய்த விஷயம். மூணு நாலு வயசு இருக்கிறப்பவே தூக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க. அந்த அடிப்படையில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்திக்கு ஆரம்ப உஸ்தாதுன்னு சொல்லிடலாம், முதல் உஸ்தாதுன்னு. கயிறு அல்லாஹுடைய ஏற்பாடு, குழந்தைக்கு அஞ்சு வயசு இருக்கிறப்பவே தகப்பனார் மவுத்து, அஞ்சு வயதில் இவர்கள் ஐந்து வயதிலேயே எத்தீம் ஆகிறார்கள். ஆனால் தந்தை போகிற போது இந்த பையனை வளர்த்து உருவாக்கி ஜலாலுத்தீன் சுயூத்திக்கு கல்வி ஞானம் கொடுத்து அறிவாற்றல் கொடுத்து ஒழுக்கங்களை நீதிபோதனைகளை அறங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு பெரிய குழுவினம் ஒப்படைத்திருந்தார், நீங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து கொள்ளுவதற்கு பொறுப்பேற்றவர்களில் முக்கியமானவர் அல்லாமா இப்னுல் ஹுமாம். மிகப்பெரிய ஃபகீஹாக ஆய்வாளராக இருந்த கமாலுத்தீன் இப்னுல் ஹுமாம், நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஃபத்ஹுல் கதீர் என்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த நூலாசிரியர். அவங்க வந்து அல்லாமா இப்னுல் ஹுமாம் அவர்களுடைய பொறுப்பிலே வருகிறார். வந்ததுக்கப்புறம் எட்டு வயசு கூட முடியலை, அவங்க தான் வஃபாத்தாயி அஞ்சு வயசில், அந்த சின்ன குழந்தை எட்டு வயசில் ஜலாலுத்தீன் சுயூத்தி குர்ஆனை முழுவதுமாக மனப்பாடம் செய்து விட்டார். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சாச்சு, குர்ஆனுடைய மனப்பாடம். அது எட்டு வயசுக்கு கீழே குர்ஆன் மனப்பாடம் ஆகுதுன்னா அங்கே புரிய வேண்டிய நிறைய செய்தி இருக்குது. ஒன்று குழந்தையின் மனநசக்தி, இன்னொன்று என்னென்னா தந்தையும் தாயும் அதிகமாக குர்ஆன் ஓதுபவர்களாக இருந்திருந்தால் குழந்தைகள் இவ்வளவு இளவயதில் குர்ஆன் ஓதுவது சாத்தியம்தான், மனப்பாடம் செய்வது சாத்தியம்தான். எனவே எவ்வளவு தூரம் அவர்களுடைய பெற்றோர் அல்லாஹுவின் வேதத்தோடு தொடர்பில் இருந்திருந்தால் குழந்தை இப்படி ஏழு வயது எட்டு வயதுக்குள்ளாக அது மனப்பாடம் செய்திருக்க முடியும். அற்புதமான குடும்ப சூழல், நைல் நதியினுடைய கரையோரமாக ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்களுடைய வீடு, நைல் நதியினுடைய கரையோரத்தில், அந்த இதுக்கு பேர் ரவுலான்னு சொல்லுவாங்க, அந்த கிராமத்துக்கு பேர் ஜசீரத்து ரவுலா, கரெக்டாக முழு பேரோடு சொன்னால் ரவுலத்துல் மிக்யாஸ் அப்படின்னு பேர் அந்த இடம், ஒரு மஹல்லா, அந்த மஹல்லாவிலே தான் அவர்கள் குடியிருந்தார்கள். இன்றைக்கும் கூட மின்தகல் மணில் அந்த நைல் நதி படுகைகளில் காஹிராவில் கைரோவில் இன்றைக்கும் ஒரு தெருவுக்கு பேர் ஷாரியா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா, அவங்களுடைய பெயரிலேயே ஒரு தெரு இன்றைக்கும் இருக்கிறது அந்த ரௌலாவுக்கு பக்கத்தில். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமகுல்லா மிஸ்ர் தேசத்தினுடைய செழிப்பான இயற்கை சூழலான நைல் நதியினுடைய ஓரத்தில் இப்படியெல்லாம் வளர்கிற சிறு வயதினுடைய வார்ப்பை விட்டுட்டு கல்வியை தேடி நிறைய பயணப்பட்டாங்க. ஒட்டுமொத்தமாக ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறுபத்தி ஒரு வயசில் ரெண்டு பிரயாணங்கள் முக்கியமானவை.
ஒன்று, இவர்கள் ஹிஜாஸை நோக்கி, மக்கா மதினாவை நோக்கி இவர்கள் போன பயணம். அது வெறுமனே ஹஜ்ஜு போன்ற ஆன்மீகத்துக்காக மட்டுமல்ல, கல்வி தேடலும். இன்னொன்று, மிஸ்ருக்குள்ள இந்த தேசத்திற்கு அக்கம் பக்கத்தில் இவர்கள் போன பயணம். இது ரெண்டும் முக்கியம். 869 பிறந்தாங்க. அப்படின்னா 20 வயசுல ஹஜ்ஜுக்கு போறேன்ட்டு மக்காவுக்காக போகிறார்கள். அந்த போனதை பூரா, அங்கே நடந்ததை பூரா முழுக்க அதை ஒரு தனி கிதாபாக எழுதி முடிச்சிட்டாங்க. என்னென்னவெல்லாம் நடந்தது, யார் யார் எல்லாம் பார்த்தாங்க, யார் யார்ட்டி எல்லாம் ஓதுனாங்க, எத்தனை ஷேக்குகளை சந்திக்க முடிஞ்சது, ஹதீஸு கேட்க முடிஞ்சது, இதெல்லாம் சேர்த்து அந்நஹ்லத்து ஸக்கியா ஃபிர் ரஹ்லத்தில் மக்கியா, மக்காவின் பயணத்தில் நடைபெற்ற பரிசுத்தமான நன்கொடை அன்பளிப்பு அப்படிங்கிற மாதிரி பேரில் அதை பூராத்தையும் எழுதியிருக்கார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திரும்பி வந்துட்டாங்க. ஹிஜ்ரி 870 ரஜபில் மீண்டும் இவர்களுடைய பயணம் உள்ளுக்குள்ளேயே தொடங்குது. உள்நாட்டுக்குள்ளே பல்வேறு இடங்களில் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போகிறார்கள், திமியாத்துக்கு போகிறார்கள். இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான பிரயாணங்கள். இந்த பிரயாணத்தையும் தனி ஒரு நூலாக எழுதிட்டாங்க, அல் இஹ்திபாத் ஃபிர் ரிஹ்லா இலல் இஸ்கந்தரியா வத்திமியாத் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி கிதாப். நிறைய மஷாயிகளை, அசாத்திதாக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். எக்கச்சக்கமான உஸ்தாதுமார்கள், அந்த உஸ்தாதுமார்கள்லாம் எத்தனை பேருன்னு தனியாக முழஜமுல் கபீர்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அதில் வந்து எத்தனை உஸ்தாதுமார்கள்ட்ட ஓதுனாங்கன்னு பூரா இருக்கு. அவங்க யார்கிட்ட ஓதுனாங்க, இவங்க யார்கிட்ட ஓதி காட்டினாங்க, யார் இஜாசத்து கொடுத்தாங்க, யார் வந்து கவிதை வரிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க, எல்லாம் மொத்த உஸ்தாதுகள் 600 பேர்த்துக்கு மேலே. 600 பெரியவர்களிடத்தில் ஒருத்தர் ஓதி முடிக்கிறதுன்னா எவ்வளவு ஞானம் எத்தனை பேரிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும்? இவ்வளவு கடிஞ்சதையெல்லாம் எழுதுறாங்க. குறிப்பாக உயர்ந்த ஷேக்குகள் ஒவ்வொருத்தர் 2 வருஷம் 3 வருஷம் தங்கி எல்லாம் படிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷேக்குகள் 130 பேர் பட்டியல் போட்டு எழுதுறாங்க. அதுக்கு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அத்தஹத்துசு பி நியமத்தில்லா அப்படின்னு ஒரு கிதாப், இறை அருளை சொல்லுதல் கூறுதல். பொதுவாக ஒருத்தர் நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னால் பெருமை மாதிரி நினைப்பாங்க. குரானில் அல்லாஹ் வல்லுஹா வல்லலி சூராவுடைய கடைசியில் சொல்கிறான், அம்மா பி நியமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்தை ஃபஹத்திஸ் அறிவியுங்கள். அந்த ஆயத்திலிருந்து வார்த்தை எடுத்து கிதாபுக்கு பேர் வச்சிருக்காரு, அத்தஹத்துசு பி நியமத்தில்லா, அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைவு கூர்ந்து அந்த அருளை சொல்லுதல். அதில் எழுதுறாரு, என்னுடைய முக்கியமான ஷேக்குமார்கள் வந்து உஸ்தாதுமார்கள் 130 பேர். நாம் தொடங்கின மாதிரி 3-4 வயசுலேயே இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி புகாரியுடைய விரிவுரையாளர் மஜ்லிஸுக்கு போனதுலேருந்து ஆரம்பித்தோம்னா, இங்கே பேர் வந்து சொல்லிக்கிட்டே போனால் இது ஒரு பெருந்தொடராயிரும். ரொம்ப முக்கியமாக சொன்னால் அல்லாமா இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி அவங்க. அப்போ அவங்கள்ட்ட இவங்க வந்து அந்த சின்ன வயசில் போய் உட்கார்ந்தப்போ அதுக்கு பின்னாடி போனாங்களா, ஏதாவது இவங்களுக்கு அவங்கள்ட்டிருந்து கல்வியை கற்றுக்கொண்டார்களா என்பதை குறித்து ஒரு இடத்துல அவர்களே எழுதுறாங்க, இன்னலி மின்ஹு இஜாசத்தன் ஃபஇன்ன வாலிதி கான யஹ்துரு மஜாலிஸஹு கதீரா. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹிட்ட ஒன்று இருக்குது, அவர் சபையில் உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஹதீஸுகளை சொல்லலாம், இஜாசத் உண்டு. அந்த அடிப்படையில் நானும் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹிட்ட இஜாசத் வாங்கினவன் தான், எங்கள் அத்தா கூட நான் போய் நிறைய தடவை அந்த மஜ்லிஸில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வஃத்துக்கு முன்னாடி திரும்பவும் சுயூத்தி இமாம் அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த தந்தை இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹிய மஜ்லிஸில் திரும்பவும் உட்கார வச்சிருக்கிறாங்க. அல்லாமா இப்னு தஈஃப் அல் ஹலபி, அந்த காலத்தில் வாழ்ந்த பெருமக்கள் இவர்கள் எல்லாம், அல்லாமா அபூபக்கர் அல் மனாவி ரஹ்மத்துல்லாஹி, இவங்க எல்லாம் பெரிய பெரிய உஸ்தாத்மார்கள். அல்லாமா முஹம்மது ஜலாலுத்தீன் மஹல்லி, இவங்களுடைய மாதிரியே இவர்களுடைய உஸ்தாத் ஜலாலுத்தீன் மஹல்லி, அவங்கெல்லாம் இவர்களுடைய ஆசிரிய தந்தைகள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஜலாலுத்தீன் சுயூத்தி இவ்வளவு பெரிய கிதாபுகளுக்கெல்லாம் தந்தை, அவ்வளவு எழுதுகிற பெரிய கல்வி கடல்லெல்லாம் பேசுகிறமல்ல, இந்த இவ்வளவு பெரிய ஆசிரியருக்கு ஓதி கொடுக்குற அளவுக்கு அந்த காலத்தில் பெண்கள் இருந்திருக்காங்க. ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹியுடைய சுமார் ஒரு 600 பேர் அவங்க வந்து உஸ்தாதுகள். நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா சில பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமாக 10 பெண்கள்கிட்ட இவங்க உட்காந்துருக்கு ஓதிருக்கிறாங்க ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி. இவர்கள் கல்வி கற்ற பெண்மணிகள். ஆச்சரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய கல்வி கடல்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கும் கூட அன்றைக்கு பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆசியா பின்த் ஜாருல்லா அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க இவங்களுக்கு உஸ்தாத்.
அலிஃப் பின்துல் ஜமால் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் உஸ்தாத், உம்மஹானி பின்து அபில் காசிம், இவங்கெல்லாம் மிஸ்ரு தேசத்தில் மார்க்க விவரங்களை அப்படியே விரல் நுனியில் நாபின் நுனியில் வைத்திருந்த பெண்களிலே இவர்கள் பெரிய உஸ்தாதுகள். அமதுல் ஹாலிக் பின்து அப்துல் முத்தலிப் அல் மனாவி, அப்துல் லத்தீஃப் அல் மனாவி, அந்த பெண்மணி அமதுல் ஹாலிக்ங்கிறவங்க, டக்கியா அப்படின்னு சொல்லி உம்முரைம்னு சொல்லுவாங்க, அந்த பெண் ஒரு உஸ்தாது. இப்படி போயிட்டே இருக்கலாம் நிறையா. ஹதீஜான்னு ஒரு அம்மா, அவங்கள சிறப்பு பெயர்களை எல்லாம் சயீதான்னு கூப்பிடுவாங்க. அப்துல் ரஹ்மானுல் மக்கி அவங்களுடைய பிள்ளை ஹதீஜா, அவங்க உஸ்தாது. ஜெய்னபு பின்து அஹ்மது அல் மக்கியா, இவங்க ஒரு உஸ்தாது. சாரா பின்து முஹம்மது அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு உஸ்தாது. இவங்கள யாருன்னா அல்லாமா பல்கைனின்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க. மரியம் அப்படின்னு சொல்லி ஒரு உஸ்தாத், மரியம் பின்து அலி அப்படிங்கிறவங்க ஒரு உஸ்தாத். பெண் உஸ்தாத்மார்கள் 10 பேர் சொன்னேன். இதில் அஸ்கலானை சேர்ந்த நிஷ்வான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அவங்கள வந்து சவுதா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இத்தனை பெண்கள்கிட்ட இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்கள் பாடம் படித்திருக்கிறார்கள். அதாவது பெண்கள்னு சொன்னால் ரொம்ப கல்வியில் அவங்க ஏதோ கொஞ்சம் லேசாக தெரிஞ்சுக்குவாங்க, ஆண்களில் உலமாக்கள் தான் நல்லா நிறையா ஊதியிருப்பாங்க அப்படிங்கிற பிம்பம் எல்லாம் மிஸ்ரில் உடைஞ்சிருக்குது. ஒரு காலத்தில் பெரிய பெரிய உலமாக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இவங்க இருந்திருக்கிறாங்க. சரி, மறுபக்கம் இவர்களுடைய மாணவர்கள்னு பார்த்தா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட பெரிய மஜ்லிஸுகள்லாம் நடக்கலை. நம்ம பின்னாடி சொல்ல வருவோம், 40 வயசோடு அவங்க ஊர் உலகத்தை விட்டெல்லாம் ஒதுங்குறாங்க. அதனால் பெரிய மாணவர்களுடைய மஜ்லிஸுகள் நடக்கலை. இருந்தாலும் இவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் நிறைய மாணவர்கள், ஒன்று இவரிடம் நேரடியாக ஓதிய மாணவர்கள், இன்னொன்று இவரின் நூல்களால் பலன் பெற்ற மாணவர்கள்னா உலகம் பூரா இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இவர்களுடைய கிதாபுகளின் மூலமாக ஓதி பலன் பெற்றவர்களின் பட்டியலை நீங்கள் மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கோடிகளிலே செல்லும். ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹியுடைய எழுத்துக்களால் பலன் பெற்றவர்கள் நிறைய கிதாபு. அர்ரத்து அலா மன் அஹ்லத இலல் அர்த் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுனா, என்னன்னா இவங்களுக்கு அந்த இஜ்திஹாது ஆய்வு செய்யறது, அதில் வந்து ஆய்வு செய்ய வேணான்னு சில மார்க்க அறிஞர்கள் அந்த காலத்தில் நினைச்சாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், குரான் ஹதீஸு எல்லாம் சட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி யாரும் எந்த ஆய்வும் செய்யக்கூடாதுன்னு. அதை வந்து குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு எழுதுறார் ஜலாலுத்தீன் சுயூத்தி. அவங்களோட எதிர்த்து மல்லு கட்டினார். இது வந்து அதுக்காக எழுதின கிதாப் அர்ரத்து அலாம நஹ்லத இலல் அர்துன்னு சொல்லி. இஜ்திஹாதில் இஜ்திஹாத முத்துலக்கு அது இதுன்னு நிறையா இருக்குது, அது உலமாக்கள் அறிவார்கள், நாம் முழுசாக உள்ளே போக வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு, குர்ஆன் ஹதீஸை வைத்து கொண்டு ஆய்வு செய்து மார்க்க சட்டங்களை ஆராய்ந்து அறிதல் என்பது இன்றைக்கு வரையும் இருக்கிறது. அந்த இஜ்திஹாத் என்கிற வாசலை மூடக்கூடாது, அந்த ஆய்வின் வாசல் திறந்து வைக்கப்பட வேண்டும். எல்லா காலத்திலேயும் யாராவது மார்க்க அறிஞர்கள் இஜ்திஹாத் சம்பந்தம் ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பது ஃபர்து கிஃபாயா, இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் அதற்குள்ள முழு தகுதியும் தனக்கு இருப்பதாக பல நேரங்களில் பெருமை இல்லை, நான் சொல்கிறேன் எனக்கு அந்த தகுதி இருக்குது என்று அவர்கள் பேசியிருக்கிறார். சும்மாவெல்லாம் இல்லை, அதாவது ஒரு நபர்கிட்ட எல்லா கலையினுடைய திறமையும் குமிஞ்சு கிடக்கிறதுன்னா அவங்களே எழுதுறாங்க, ருஸிக்குத்து வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹுவுக்கே புகழெல்லாம், எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக் என்ன தெரியுமா, அத்தபஹுரு ஃபி சபஅத்தி உலூமின், 7 கல்விகளில் நான் உச்சகட்டமாக உயரம் தொட்டவன், சிகரம் தொட்டவன். 7 கல்விகள், தப்சீர் என்கிற திருமறை விளக்கங்கள், ஹதீசுக்களை, அதுக்கடுத்தது ஃபிக்ஹு என்கிற சட்டக்கலை, நஹ்வு என்கிற இலக்கணம், மஆனி பயான் பதிய என்று சொல்லக்கூடிய இலக்கிய நுட்பங்கள், இது எல்லாத்தையுமே அரபுகள் கூட அறியாத அளவுக்கு அரபு இலக்கண இலக்கியங்களுக்கு சவால் விடுகிற வண்ணம் கிதாபுகளை எழுதி இந்த 7 ஒருத்தருட்ட இவ்வளவும் ஒன்று சேர முடியாது, அவ்வளவும் ஒன்று சேர்ந்தது அவர்கள்ட்ட. அல்லாஹு அக்பர். தஃப்சீர்கள்லையும் குரானுகள்லையும் இவங்க எழுதின சில எழுத்துக்கள் இந்த மண்ணில் ஏற்படுத்திய தாக்கம் அல்லாஹு அக்பர் நிறைய. சுமார் ஒரு தஃப்சீர் 2 தஃப்சீர்னாவே ஆயுசு முடிஞ்சு போயிடும், எல்லாம் முதுகு இடுப்பெல்லாம் கழண்டு போயிடும். 35 மேலே தஃப்சீர்கள் சம்பந்தமான
அந்த துறை சார்ந்த எக்கச்சக்கமான கிதாப். தப்சீர்ல பெரிய கடல். இன்னைக்கும் கூட உலகத்தின் பல்வேறு இடங்களில் தப்சீர் ஓதக்கூடிய ஆரம்ப மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தப்சீரு ஜலாலை உலமாக்களிடத்துல மட்டுமல்ல, உலகம் முழுக்க அந்த கிதாப் ஃபேமஸ். முழுசா அவர் எழுதல, அவங்க உஸ்தாது ஜலாலுத்தீன் மஹல்லி தான் முழுசா மீதி 15 எழுதினது. ஆரம்பத்துல சூரத்துல் பக்ராவில தொடங்கி பனு இஸ்ராயில் சூறாவினுடைய கடைசி வரைக்கும் ஒரு 15 ஜூஸ், பாதி குரான் வச்சுங்களேன், பாதி குரானுக்கான தப்சீரை. இதுல ஒன்று நீங்க கவனிக்கணும், அவங்க உஸ்தாது மிச்ச பாதியை எழுதிட்டு முதல்ல அதை எழுதினார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு எழுதி போட்டு குல்லூபு ரப்பின் நாசில் இருந்து வந்தார், சூரத்துல் கஃப் வரையும் வந்தார், வஃபாத் ஆயிட்டாங்க. சரி, அவங்கள மாதிரியே எழுதணும், அவங்க நடையிலேயே எழுதணும். இந்த முன்னாடி உள்ள 15 தூசையும் பின்னாடி உள்ள 15 தூசையும் எடுத்து பார்த்தா வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி நடையில எழுதணும் தப்சீரு ஜலாலின். உலகத்துல ரொம்ப பெரிய தப்சீராகவும் இல்லாம, விளக்கமாகவும் இல்லாம, சின்ன சின்னதா ஒரு வரி ரெண்டு வரி, ஒரு வரி ரெண்டு வரி, அதிகபட்சமா 3-4 வரி, இதுக்கு மேல ஒரு ஆயத்துக்கு எழுத மாட்டாங்க. அதுக்குள்ள எல்லாமே வந்துடும், அவ்வளவு சுருக்கமாக, அழகாக, நேர்த்தியாக. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைகள் குறைவு கருத்துகள் நிறைவு. அந்த கோணத்துல எழுதப்பட்ட தப்சீரு ஜலாலின். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஜலாலைன்னு அவங்க தப்சீரை எழுதும் போது 18 வயசு பையன். அவர் ஓத வேண்டிய நேரம் அது. தப்சீரை உலகத்திற்கு எழுதி தருகிறார். அந்த தப்சீர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அரபி கல்லூரிகளில் தப்சீரை படிப்பவர்களுக்கெல்லாம் அது ஆரம்ப பாடம். இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் தப்சீரை உஸ்தாது மாதிரியே எழுதினாருங்கிறது மட்டும் இல்லை, 18 வயசுலேயே அதை எழுதினாருங்கிறது மட்டுமல்ல, மொத்தம் 15 ஜுசுவையும் சேர்ந்து அவர் எழுதி முடிக்கிறது 40 நாளில் எழுதி முடித்தார். நாம் இன்றைக்கி அந்த 15 ஜுஸை வருஷம் பூரா உட்காந்து ஓதனாலும் முடிய மாட்டேங்குது. வருஷம் பூரா உட்காந்து ஓ அவர் எழுதி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட அவகாசமே வெறுமனே 40 நாட்கள். தப்சீரு ஜலாலைன் அப்படி ஒரு ஆச்சரியமான சவால் விடக்கூடிய கித்தாப். ரெண்டாவது, இது அல்லாமல் நிறைய எழுதியிருக்கிறாங்க. பைலாவிக்கு ஒரு ஹாஷியா எழுதுனேன். தப்சீர்களில் இன்னைக்கும் அரபி கல்லூரிகளில் கடைசி ஆண்டு 7ஆம் ஆண்டு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தப்சீர், தப்சீருல் பைலாவி. அதுக்காக வேண்டி இவங்க எழுதின நவாஹிதுல் அஃப்கார் ஓ ஷவாரிதுல் அஃப்கார் அப்படின்னு ஒரு கிதாப். இதெல்லாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லா அலிஹி அவங்க பைலாவிக்கு எழுதணும். துருல் மன்சூர்னு ஒரு தப்சீர், தப்சீர் பில் மன்சூர், 6 வால்யூம்கள், 6 ஜில்து தப்சீர் துருல் மன்சூர் இங்கே இருக்கிறது. அற்புதமான கோவை அது. திருக்குர்ஆனுடைய எல்லா கோணங்களையும் ஆராய்ந்து எழுதக்கூடியது. துர்ஜுமானுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக எழுதினது. தனியாக பிஸ்மில்லாவை பற்றி ஒரு கிதாப், மீசானுல் மஅதலா ஃபி ஷானில் பஸ்மலா. யார் எழுத முடியும், எவ்வளவு பெரிய கல்வி கடல்களாக இருந்திருக்கணும். சின்ன கிதாப் ஒன்று. இன்னொன்று சொல்கிறேன், 18 வயசில் தப்சீரு ஜலாலின் எழுதுனதாக சொன்னோம்ல, அதுக்கு 1 வருஷம் முன்னாடி 17 வயசில் அவர் லைஃப்பில் எழுதின, வாழ்க்கையில் எழுதின ஃபஸ்ட்டு கிதாப் ஒன்று என்னென்னா, ஷரஹுல் இஸ்திஆதத்தி வல் பஸ்மலா. அவுது பில்லாவுக்கும் பிஸ்மில்லாவுக்கும் ரெண்டுக்கு மட்டும் விளக்கம் சொல்லி ஒரு கிதாப். அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். நம்ம ஓதுறோம்ல, இது ஃபுல் விளக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு கிதாப். எழுதும் போது அவருடைய வயசு 17. அவருடைய 600க்கும் மேற்பட்ட கிதாபுகளுக்கு முதல் சுழி போட்ட கிதாபு, ஃபஸ்ட்டு கிதாப் இதுதான். அது அவுது பில்லா பிஸ்மில்லாவை பற்றி உள்ளது. எத்தனை எத்தனை கிதாபுகள், அல் அஸ்ஹாருல் ஃபாயிஹா அலல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு தனி கிதாப், அல்ஹம்துலில்லாஹிலிருந்து வலதுலாலின் வரை. எக்கச்சக்கமான கிதாபுகள் இவர்கள் எழுத்தும் எழுதிய விதமும், அது அல்லாஹுவால் கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்த்துப்பட்டதும். இதை பேசிக்கிட்டே போகலாம். இவங்க எழுதின கித்தாப்பில் ரொம்ப ஆச்சரியமான ரெண்டு கித்தாப் இருக்கு. உலகம் இன்றைக்கு வரையும் வியந்து பார்க்க வேண்டும் ரெண்டு கித்தாப். ஒன்று அல் இத்கான் என்கிற கித்தாப், இன்னொன்று தாரீஹுல் ஹுலஃபா, ஹலீஃபாக்களின் வரலாறு. இந்த ரெண்டையும் உலகத்தில் எங்கு பேசப்பட்டாலும் சுயூத்தி இமாம் நினப்பு வராமல் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேச வேண்டும் இவர்களுடைய தொடரில். அடுத்த தொடரில் நாம் இன்ஷா அல்லாஹ் இத்கான் கிதாபினுடைய உள்ளடக்கத்தை பற்றி பார்க்கலாம். தாரீஹுல் குலஃபாவில் நிறைய நுட்பமான வரலாறுகளை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவர்களுடைய வஃபாத்தும் அதை ஒட்டி மிஸ்ரில் ஏற்பட்ட பெரிய ஒரு வருத்தமும், இவைகள் எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே பார்ப்போம்.
அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பன்னூல் ஆசிரியாய் ஆசிரியராய் பல்துறை வித்தகராய் பல்வேறு மார்க்க பணிகளை செய்த அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மகுல்லா அவர்களின் சேவைகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் அவர்களுக்கு இடம் தருவானாக. அமீன். வாஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.